அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய காலை பொழுதில் இங்கே குழுமி இருப்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த ராட்டினம் படத்தை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, இதுல வந்து வசனம் இல்லாம ஏறக்குறைய ஒரு 5 நிமிடம் போகுது கிளைமேக்ஸ் காட்சி. அந்த வசனம் இல்லாத அந்த 5 நிமிடம் படம் பார்த்துக்கிட்டு வெளியே போன பிறகு நமக்குள் பேசுகிற வார்த்தைகள் மிக அதிகமாக இருக்கிறது. அதுதான் இந்த படத்தினுடைய வெற்றி என்று நான் நினைக்கிறேன். ஒரு எளிய கதை, ஆனா அது ரொம்ப நுட்பமாக கோர்த்து காட்சிகளை கோர்த்து எல்லோரையும் வசீகரித்திருக்கிற அந்த திரைக்கதை அமைப்பு, இதற்காக நண்பர் தங்கம்சாமி அவர்களை நான் பாராட்டுகிறேன். இந்த படத்துல வந்து 4 பாடல்களை எழுதியிருக்கேன். எல்லாருமே அவருக்கு எதிரிலே உட்கார்ந்து எழுதும்தான், இசையமைப்பாளர் இயக்குனர் எல்லாருக்கும் எதிரிலே உட்கார்ந்து அப்பயே எழுதின பாடல்கள். ரொம்ப நுட்பமாக வந்திருக்கு. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் மனு ரமேஷ் நல்ல நண்பர். கூடுதலாக என்னன்னா, அவர் வந்து மலையாளத்தில் புகழ்பெற்ற ரமேஷ் நாயர் என்பவருடைய பையன். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம். இந்த படம் வந்து நிச்சயமா ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா பார்த்தவங்க எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க. அதே போல பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரொஜெக்ஷன் தேட்டர்ல படம் முடிச்ச உடனே எழுந்து எல்லோரும் கைதட்டிய அனுபவத்தை நான் பார்த்தேன். நிச்சயமா இதே மாதிரி திரையரங்குகளிலேயும் எல்லோரும் கைதட்டி இந்த படத்தை பாராட்டி மிகப்பெரிய வெற்றியை பெற வைப்பார்கள் என்று நம்புகிறேன். நன்றி வணக்கம். வணக்கம். அவன் தயாரிப்பாளர்கள் ஃபர்ஸ்ட்டு நான் இங்கே நிற்கிறது காரணம், இந்த இடத்துல நான் பேசியிருக்கிறது காரணம் என் டேரக்டர் கே எஸ் தங்கசாமி சார் தான். அவர்கள் நிறைய இடத்துல நான் எடுக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஒரு முதல் படமாக இந்த மாதிரி ஒரு படம் கிடைச்சதுக்கு கொடுத்துட்டு ஃபேஸ்புக்கில் பார்த்து நான் கூப்பிட்டாரு. அசிஸ்டன்ட் டைரக்டர் பேசிக்காக வீட்டில் ஒரு நாள் கேஷுவலாக இருக்கிறப்போ ஃபேஸ்புக்கில் நைட்டு ஒரு மெசேஜ் வந்துச்சு. மெசேஜ் எடுத்து பார்க்குறேன், நாங்கள் ஆர் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்ட்னு படம் பண்ணிட்டுருக்கோம், ஹீரோ பார்த்துட்டு உங்களை செலக்ட் பண்ணி கொஞ்சம் மெசேஜ் அனுப்பியிருந்தாரு. நான் ஃபஸ்ட்டு பார்த்து யாரோ காமெடி பண்ணுறாங்க விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஃபீஸ் போனேன், ஒரு 92 பேஜில் இருந்தேன். ஏற்கனவே 15 டேஸ் உங்கள் டைமை உடம்பு குறைச்சிடும் அப்படின்னு சொன்னார். வெயிட் ரிடியூஸ் பண்ணிட்டு போயிருந்தேன். டிஷ்யூ கூட்டு போனார். அப்படியே ஷூட் போயிட்டோம். இப்போது ஆடியோ மெச்சாரி வந்துட்டோம். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லா டைரக்டர்ஸ்க்கும் படம் பார்த்தவங்க பாராட்டவங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். வந்துருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் பீப்புள் எல்லாருக்கும் தேங்க்யூ. எல்லா மக்களும் என் பெற்றோருக்கு எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த ஜீனியஸஸ் உட்காந்துட்டு நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. இது மாதிரி செகண்ட் மூவி, முதல் நாம் பண்ண படம் பிடிச்சிருக்கு. அதோட டேரக்டர் கனக் சார், கனக் சார் இங்கே இங்கே உட்காந்து செஞ்சிட்ருக்கோம். ஸோ ரெக்கமெண்டட் மீட்டும் தங்கம் சார். அதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக தங்கம் சார் வந்து என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ ஐ ஹோப் எவ்ரிபடி லைக்ஸ் த சாங். ஸோ இதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது ப்ரொடியூசர் சார், தங்கம் சார், இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், சிங்கர்ஸ், எவ்ரிபடி, விவேக சார், ஃபைனான்ஸ் குபா சார், எழுதினவங்க மதன் சார், அண்ட் விஷுவலை பார்த்த பிறகு வி ஆக்சுவலி டு கங்க்ராச்சுலேட் சுந்தர் அண்ட் கோபி சார் டு ஃபார் த எக்ஸலன்ட் விஷுவல்ஸ். எனிவே ஐ ஹோப் எவ்ரிபடி லைக்ஸ் திஸ் சாங். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. நிச்சயமாக ராட்டினம் ஒரு ஒரு புதுமுக இயக்குனராக இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக விவேகா சொன்ன மாதிரி வந்து ஒரு நல்ல புத்தகம் படித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம புரட்டுற மாதிரி ராட்டினம் இந்த படம் பார்த்துட்டு அன்னைக்கு இரவு நம்மளை நிச்சயமாக அதை டிஸ்டர்ப் பண்ணும். அதோடய கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியமாக ரொம்ப சுவாரஸ்யமாக அதோடய திரைக்கதை பண்ணியிருக்காரு. படத்தோடைய பிகினிங் 40 நிமிஷம் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி இந்த படம் பார்த்தேன். ரொம்ப இந்த டீமில் எல்லாருமே வணங்கிட்டுருக்காங்க. இந்த தயாரிப்பாளர் திருமதி ஜவஹர் பழனிப்பன் மற்றும் வேந்தர் மூவிஸ் மதன் சார் அவர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து ஒரே எடிட்டிங் தான் எனக்கும். இந்த படம் கோபிநாத் எடுத்துருக்கேன். அங்கேயே நான் சாங்ஸ் எல்லாம் பார்த்தேன். படம் பார்க்கறதுக்கு முடியல, போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்ததுனால. ஸோ இந்த படம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ நல்ல படம் இருந்துச்சுன்னா, இன்றைக்கி வந்திருந்த அந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்த ஆடியன்ஸ் தான் இங்கே வந்துருக்கிறாங்க. ரெண்டாவது இந்த படத்தோட தயாரிப்பாளர் இதில் வந்து இப்போ மதன் சார் வாங்கியிருக்காங்க. ஸோ அவரும் அந்த படத்தை பார்த்து தான் இப்போ தான் இந்த படத்தை வாங்கியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்டில் அவர் பண்ண படம், அந்த இயக்குனர் தங்கம் அவர்கள் வந்து என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை வந்து எல்லாருமே சேர்ந்து கைத்தூக்கி விட்டு ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இந்த படமும் ஒரு தரமான படமாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம்.
இன்று இந்த திரைப்படத்தோட விழா நாயகன் இசையமைப்பாளர் மனோ ரமேஷன், அவருக்கு வந்து இந்த படத்தில் ஒரு அந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன் சாங்னு ஒன்று கிடச்சிருச்சு. இந்த அடடா சாங்கு கண்டிப்பாக இது பெரிய லெவலில் பேசப்படும். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாமே அப்ஜெக்டிவாக இருக்குது. எனக்கு வந்து வார்த்தைகளில் சொல்ல முடியல. நான் படம் பார்த்து என் மனதுக்குள் ரொம்ப நேரம் அந்த ராட்டினம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த ராட்டினம் இதை பற்றி நான் வந்து இந்த படத்தோட 100வது நாள் அன்றைக்கி நான் பேசுவேன். நன்றி. எல்லோரும் பேச போகிறாங்க, அதே தான் நானும் சொல்ல போகிறேன். இந்த படம் பார்த்தேன், நானும் எனக்கு பிடிச்சது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஆடியன்ஸை உட்கார வைக்கிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே. மோர் இம்பார்ட்டன்ட்லி ஒரு புது டீம், நடிகர்கள் டைரக்டர்கள் எல்லாமே ஒரு புது டீம் இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப அண்ட் ரொம்ப ரா நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. சம்டைம்ஸ் ஒரு இந்த ரா ஃபீல் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் ஆக்சுவலாக. ப்ளஸ் உங்களுக்கு என்னுடைய படங்கள் பிடிக்குமான்னு தெரியல, ஆனால் எனக்கு என்னுடைய படம் ஒரு ஸ்மால் டவுனில் செட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலை நான் படம் பார்த்தேன். அது எங்கள் படம் பார்க்கும்போது நான் எப்படி சொன்னேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து ஒரு வினிதா நிபுர்வாரியா வந்து ஒரு தூத்துக்குடியில் செட் பண்ணா எப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு படம் நான் பார்த்தேன். அண்ட் ஐ ஹோப் தே கம் அப் வித் வித் மோர் வெஞ்சர்ஸ் லைக் திஸ். தேங்க் யூ. வணக்கம். நானும் ராட்டினம் பார்த்தேன். ரொம்ப கொஞ்சம் ஒரு வைப்ரேஷன் ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரொம்ப நல்ல படம்னு எனக்கு இது 2-3 நாட்கள் ஞாபகம் வந்துட்டு இருந்தது. அதை எடுத்த இயக்குனர், அதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், அதை தயாரித்த தயாரிப்பாளர், நடிகர் நடிகைகள், அதை வெளியிடுற வாங்கி முழுக்க வெளியிடுற மதன் சார் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக அந்த படத்தில் வந்து பாடல்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த மேடை பாடலாசிரியருக்கான இசையமைப்பாளருக்கான மேடை இருவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக அந்த அசத்தும் அழகு அப்படியே நிலவும் பாட்டு வந்து இந்த வருஷத்தோட ரிங்டோனில் மிகச்சிறந்த இடத்துல இருக்கும்னு நம்புகிறோம். ஏன்னா இந்த மாதிரி ரிங்டோனில் வந்து எந்த ஃபோனுக்கு பண்ணாலும் அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் கடைசியில் பார்த்தோம்னா நமக்கு வர காசு கொஞ்சமாக தான் இருக்கும். சோனி மியூசிக்காரங்க கொஞ்சம் கவனிக்கணும். இனிமேல் நீங்கள் படம் வாங்கும்போது ஆடியோ ரைட்ஸாக வாங்காமல் படத்தோட ரிங்டோன் எவ்வளோ ஹிட் ஆகுதோ அவ்வளோ காசு ஒரு ஷேர் கொடுத்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் பிழைப்பாங்க. ஏன்னா நீங்கள் புது மியூசிக் டைரக்டர், புது படம் புதுசு நடிச்சிருக்காங்கன்னு ஒரு 2-3-4 ரூபான்னு வாங்கிட்டு போயிடுறீங்க. அப்புறம் அந்த பாட்டு பயங்கரமாக ஹிட் ஆகணும்னா அந்த ப்ரொடியூசருக்கு ஒரு காசு கிடைக்க மாட்டேங்குது. அதனால் அசத்த மிளகு பாட்டுக்கு நீங்கள் இப்போவே நீங்கள் ஒரு 10 லட்சம் செக் கொடுத்துடலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாடல் அது வரும். மியூசிக் டைரக்டர்கிட்ட வந்து ஒரு நல்ல திறமை இருக்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா அவரோட பீட் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப குதூகலமாக இருக்குது. அந்த 2 பாட்டை கேட்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ மனோ ரமேஷன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைகள் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்காங்க. ஹீரோயினும் சரி ஹீரோ சரி நடித்த நண்பர்கள் எல்லாருமே புதுசுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி வர்ற யங்ஸ்டர்ஸ் அதாவது புது இயக்குநர்கள் எல்லாருமே வந்து ஒரு கட்ஸோட ஒரு தைரியத்தோடு வர்றாங்க. அவங்க ஜெயிக்கணும். எல்லா இயக்குநர்களும் ஜெயிக்கும் பொழுது இன்னும் நிறைய சிறந்த படங்கள் வரும். லகுபரன் வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அமைதியாக ரொம்ப நல்ல பையனாக அப்படி அழகாக கழுத்தை கொடுத்துக்கிட்டே அந்த பைக் ஓட்டுறது அதெல்லாம் வந்து படத்தில் ரொம்ப பார்க்குறவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ புதுமுகங்க நல்ல ஹீரோ வந்தாலும் ஏதாவது ஒரு பேக்ரவுண்டு தேவைப்படுது ஜெயிக்கிறதுக்கு. அதனால் நீ தைரியமாக சொல்லிக்கலாம் நான் சேரன் சார் தம்பி அப்படின்னு. குணமணி சிறப்பாக வருவார். பெரிய ஆர்டிஸ்ட்டாக வரும்பொழுது புதுசாக கதை சொல்கிற டைரக்டர்ஸுக்கு மரியாதை கொடுத்து அவங்களுக்கு டேட்டு கொடுத்தா போதும். காதல் அப்படின்றத வந்து எல்லாருமே ஒரு கோணத்தில் பார்க்குறோம். அவர் வந்து இன்னொரு கோணத்துலேருந்து அந்த காதலை பார்த்துருக்கார். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத காட்சிகள் இருக்குது. மிகச்சிறந்த ஒரு இன்டர்வல் பிளேஸ்மெண்ட், இந்த படத்தோட இடைவேளை காட்சி வந்து என்னை பயங்கரமாக உலுக்கி போட்டுருச்சு. அது அந்த படம் பார்க்கும் பொழுது வந்து எல்லாருக்கும் இது இந்த இடத்துல நம்மளும் இருந்திருக்கோம், இந்த மாதிரி நம்ம மாட்டியிருந்தோம்னா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு இடத்த கொஞ்சம் பரட்டி போடும். ஸோ இன்டர்வல் காட்சி, இந்த படத்தோட இறுதி காட்சி கிளைமேக்ஸ் ரொம்ப சிறப்பான ஒரு காட்சி. என்னென்னா எல்லாமே வந்து காதல் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்புறம் என்ன நடக்குதுன்றதை நம்ம சொல்கிறது இல்லை. ஆனால் இவர் ஒரு வேறு மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். அந்த கிளைமேக்ஸ் வந்து ஒரு அழகி ஏற்படுத்திய, ஒரு ஆட்டோகிராஃப் ஏற்படுத்திய, ஒரு மைனா ஏற்படுத்திய, ஒரு வினைத்தாண்டி அவரை ஏற்படுத்திய, ஒரு முதலைய முடிச்சு ஏற்படுத்திய, எத்தனையோ படங்களோட கிளைமேக்ஸ் வந்து அவங்களால மறக்க முடியாமல் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கிளைமேக்ஸாக இந்த படம் இருக்கும், பேசப்படும். இந்த படத்தை வாங்கி திரையிடுற திரையரங்க உரிமையாளர்கள்
அவங்களுக்கு ஒரு பெரிய லக் இருக்கு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம். ராட்டினம் இசை வெளியீட்டுக்கு வந்திருக்கிற மேடையில் இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும், மூணாவில் இருக்கிற நண்பர்களுக்கும், பெரியவர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், சக பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். படத்தில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ கேப்டன் ஆஃப் தி ஷிப்னு சொன்னால் கூட இந்த படத்தை பார்க்கும்போது அந்த கேப்டன் எவ்வளோ நல்ல ஆளுகளெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காரு, அவங்கக்கிட்ட எவ்வளோ திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ விவேகா அப்படின்னா பாடல் ஆசிரியர் அப்படின்னா ஏற்கனவே அவர் ப்ரூவ் பண்ணிட்டார், புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் மியூசிக் டைரக்டர்லாம் வந்து உடனே சேரன் சொன்ன மாதிரி உத்து கவனிக்க வைக்கிறது. கேமராமேனு டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தினுடைய ஹீரோ ஹீரோயின் அவங்களும், ஹீரோ வந்து எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, நம்மள மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்ட்டு. அதனால் என்ன விட நல்லா வரணும்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மியூசிக் டைரக்டர்லேருந்து ஹீரோ ஹீரோயின் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே கேமராமேன் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்த கந்தசாமி அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய மனப்பூர்வமான நல்வாழ்த்துக்கள். மறுபடியும் ஒரு தடவை அவருக்கு வாய்ப்பு கொடுத்த மகாலட்சுமி அவர்களுக்கும், இந்த படம் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக சிறந்து எடுத்துக்கிட்ட மதன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி மறுபடியும் ஒரு தடவை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தயாரிப்பாளர்கள், ப்ரொடியூசர்ஸ் அனைவருக்கும் வரவேற்கிறேன். படம் பார்த்து பாக்கியல் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு சின்ன மாற்றங்கள் மாறி இந்த படம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து என்னுடைய செயலிட்டில் இருக்கணும். பிரபுசாரம் சார் வரவேற்கிறேன், சேரன் சார் மற்றும் எல்லாம் அனைத்து இவர்களையும் மல்கவர்கள் வரவேற்கிறேன். படம் வந்து தூத்துக்குடி நடக்கிற ஒரு காதல் சமூக சம்மந்தப்பட்டிருக்கிறேன். எல்லாத்துலேயும் படத்தை பார்த்துருக்காங்க, எல்லோரும் பேசுவாங்க. கௌதமன் சார் வரவேற்கிறேன். மேடைக்கு வந்து வாழ்த்திய அனைத்து பெரியவங்களுக்கும் மிக்க நன்றி. என்னோட பணியாற்றி இந்த படத்திற்கு உறுதுணையாக இருந்த கேமராமேன், எடிட்டர், ஆர்ட் டைரக்டர், மற்ற அனைத்து டெக்னீஷியன், மியூசிக் டைரக்டர், இப்போ நடிகர் நடிகைகள், ஹீரோ ஹீரோயின் சுவாதி வந்துக்கிட்டு இருந்தாங்க, ஏதோ டிராஃபிக்கில் மாட்டிருக்காங்க நினைக்கிறேன். இப்போது டர்ன் மாஸ்டர் நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ராஜா சார், எலிசபெத், இவங்க மூணு பேர் தான் அந்த படத்தில் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்ச போதுங்க. மற்றபடி பாடல் எழுதின விவேகா, பிரான்சிஸ் கிருபா, எல்லோருக்கும் நன்றி. முக்கியமாக இந்த படத்தோட தயாரிப்பாளர் மகாலட்சுமி ஜாவகர் அவங்களுக்கு, அவங்க இல்லைன்னா அந்த படம் இல்லை. அவங்களுக்கு என்னோட நன்றி. மற்றபடி இந்த படத்தை வெளியிட உறுதுணையாக இருக்கிற மதன் அவர்களுக்கு மிக்க நன்றி. நன்றி, தேங்க்ஸ்.